ஒருவேளை நாங்க பொரிச்ச கச்சோரி சாட் சாப்பிட்டா அடுத்த நாள் பொதுவா எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும். அதனால இன்னைக்கு நான் அந்த கில்ட் விலகற மாதிரி உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அது பொரிக்கப்படாத பிரெட் கச்சோரி சாட். இப்ப வாங்க நான் உங்களுக்கு இந்த பிரெட் கச்சோரி சாட் எப்படி செய்யணும்னு சொல்றேன். இங்க நான் ஊற வச்ச பாசி பருப்பை எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்பை நான் சில மணி நேரம் சுடு தண்ணீர்ல ஊற வச்சு எடுத்திருக்கேன். இத ஊற வச்ச தண்ணீரை பயன்படுத்தி நான் இதை சமைக்க போறேன். இது ரொம்ப கூல் மாதிரி செய்ய தேவையில்லை, கொஞ்சம் ஹாட்டா இருக்கணும். அதாவது பருப்பு நல்லா தெரியணும். இப்ப பாருங்க, பருப்பு எனக்கு தேவையான அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மென்மையா அதே சமயம் கூழாகாம இருக்கு. பாக்குறப்ப பருப்பு முழுசா இருக்கு, ஆனா நீங்க அத அமுக்குனா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இது மாதிரிதான் நீங்க உங்க பருப்பை வேக வச்சுக்கணும். முதல்ல கச்சோரிக்கு தேவையான பூரணத்தை செஞ்சுக்கலாம். ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியா நறுக்குன ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான், நீங்க ஒருவேளை வெங்காயம் சாப்பிட மாட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் லேசா மென்மையாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூட தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடிய சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடிய சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் சீரக பொடிய சேர்த்துக்கலாம். இதோட புளிப்பு சுவைக்காக நான் அரைச்ச மாதுளை பொடிய அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா வறுத்த மாங்காய் பொடி இல்லாட்டி எலுமிச்சை பொடி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் நல்லா வறுத்த குருடையா அரைச்ச கொத்தமல்லி விதை பொடிய ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடைசியா முன்னாடியே நல்லா வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைனா நீங்க கரம் மசாலா கூட பயன்படுத்திக்கலாம். லேசான இனிப்பு சுவை உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமா சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கடலை மாவு சேவ், இதையும் இந்த பூர்ணத்துல சேர்த்துக்கலாம். இது பாசி பருப்போட ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, இப்ப பூர்ணம் ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இத நல்லா ஆற வைக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பிரெட் கச்சோரி. இதுக்காக நான் பிரெட் எடுத்துட்டு அதோட சைடு பக்கத்தை கட் பண்ணிட்டேன். இப்போ இத கொஞ்சமா தண்ணீரை வச்சு நல்லா நனைச்சுக்கலாம். அப்பதான் இத செய்ய கரெக்டா இருக்கும். கச்சோரி செய்ய முடிஞ்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிரெட்டா எடுத்துக்கோங்க. அதுல ஈஸியா கச்சோரி செய்யலாம், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பிரெட் உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை எடுத்து பிரெட்டோட சென்டர்ல வச்சு இது மாதிரி ரவுண்டான வடிவத்துல செஞ்சுக்கலாம். நல்ல ரவுண்ட் ஷேப் வரணும். இப்போ கைகள்ல கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு இதுக்கு நல்ல ஒரு வட்டமான வடிவத்தை கொடுத்துக்கலாம். ரவுண்டா இருக்கணும். மிச்ச கச்சோரிகளையும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்க, எல்லா கச்சோரியிலையும் இந்த பூரணத்தை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இத எண்ணெயில பொரிச்சுக்கலாம். ஆனா நான் இதை பொரிக்க போறது கிடையாது. ஒரு பேனை எடுத்துட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். இதுல கச்சோரியை எடுத்து ஒவ்வொன்னா வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அத கீழ்பக்கமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கச்சோரிய பேக் கூட பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா எல்லார்கிட்டயும் ஓவன் இருக்காது இல்லையா, அதனாலதான் நான் இந்த ஆப்ஷனை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ மிதமான தீயில பொன்னிறமா ஆகிற வரைக்கும் இந்த கச்சோரிய குக் பண்ணிக்கலாம். இத அடிக்கடி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இதோட மேல் பக்கமும் எண்ணெயில படணும். நான் இன்னொரு தடவை இத திருப்பி போட்டிருக்கேன். பாருங்க, நல்லா திருப்பி போட்டு
கச்சோரிய எல்லா பக்கமும் நல்லா பொரிச்சிருக்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆயில்ல பொரிச்சு செய்யப்படுற ரெசிபிய பொரிச்சு எடுக்காம செய்யும் போது அதோட அமைப்புல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த பிரெட் கச்சோரி எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது அதோட எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா வந்திருக்கும். அதே சமயம் ரொம்ப மொறுமொறுப்பாவும் இருக்கும். ஆனா இது அந்த அளவுக்கு மொறுமொறுப்பா இருக்காது. ஆனா இந்த நாளோட கடைசியில நம்ம இந்த கச்சோரியோட சேவ் தயார் பண்ணணும். சோ இத எண்ணெயில பொரிச்சு எடுக்காம இருக்கிறது கூட ஓகேதான். இந்த கச்சோரிய வெளியில எடுத்து மெதுவா அமைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம். இப்ப இது கூட அடிச்சு வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இது வெல்லம், அப்புறம் புளி சட்னி, இதையும் இப்ப நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொத்தமல்லி சட்னி, கூடவே கொஞ்சம் சேவை இதுக்கு மேல போட்டுக்கலாம். இதுக்கு மேல கொஞ்சம் மாதுளை விதைகளை போட்டுக்கலாம். கடைசியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் சிவப்பு மிளகாய் தூளை தூவிக்கலாம். இப்போ இங்க ரெடி ஆயிருச்சு பொரிக்கப்படாத பிரெட் கச்சோரி சாட். நான் இதை எனக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்கேன், கஸ்டமைஸ். ரொம்ப சுவையா இருக்கு. நீங்க ஆரோக்கியமாவும் அதே சமயம் கச்சோரி சாப்பிடணும்னா அப்போ இது தவிர பெட்டர் ஆப்ஷன் இருக்க முடியாது. அற்புதம்!